வெல்கம் டு கல்லாபி மேல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு புது ட்ரிக் தான் வாழை இலைக்காக சொல்ல போகிறோம் அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கு கொடுத்துருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழை இலையில் சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்தின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த வாழை இலையை நம்ம வாங்கி வைச்சோம்னா எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிறது தெரியாது அதை விட முக்கியமாக நம்ம அதிகப்படியான வாழை இலையை வாங்கிட்டோம்னா அது வந்து காஞ்சு போகாமல் பழுத்து போகாமல் எப்படி வந்து சேஃபாக வைக்கிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாழை இலையில் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதை நியூஸ் பேப்பரில் சுற்றி வச்சாலும் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து இலை வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இலையை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நம்ம சாப்பிட்ற தட்டுடைய உள்பகுதி சைஸ் இருக்குது இல்லையா அதுக்கு மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தால் தான் உள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இலையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் சைடில் இருக்க அந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா அதை ஓரளவுக்கு வந்து சைஸ் பண்ணி வச்சுக்கணும் இல்லை மொத்தமாக இருந்ததுன்னா தட்டில் வந்து கரெக்டாக இலை உட்காராது இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மீத இருக்க இலையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அதனால் சின்ன சைஸ் அதை விட சின்ன சைஸ் ப்ளேட் எடுத்து அதையும் அந்த ஷேப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்குலாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ண இந்த இலையை நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத முக்கியமான விஷயமே இதை நான் ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதாவது ஒரு டென் டேஸ் பிஃபோர் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ரொம்பவே அழகாக ஷேப்பாக வந்து இலை ரெடி ஆகிடுச்சு இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம் வாஷ் பண்ணி வைக்கிறதால பழுத்து போயிடாதா இல்லை ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஆகிடாதா நீங்கள் ஃபீல் பண்ணலாம் கண்டிப்பாக ஆகாது அதுக்கான ரிசல்ட் தான் இது இது என்னன்னு பார்க்குறீங்களா இது ரெயின் கோட்டோட கவர் வந்து டென் டேஸ் பிஃபோரே எனக்கு வந்து இலையை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதாவது எங்கே வச்சேங்கிறதையும் சொல்கிற பாருங்கள் இதில் இருக்க ஈரப்பதம் அப்படியே இருக்குது இது ஆனால் டென் டேஸ் ஆகுது யாருமே நம்ப மாட்டேங்க அந்த இலையை பாருங்கள் இலம் இலையாக இருக்கும் நாம் இப்போ கட் பண்ணது எல்லாமே நல்லா முத்தனை இலைங்கிறது உங்களுக்கே தெரியும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது பசங்க வந்து பிளேட்டில் வச்சு கொடுப்போம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிட்டாங்க புதுசாக கட் பண்ணியிருக்க இந்த வாழை இலையையும் முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்ச மாதிரியே இந்த ரெயின் கோட் கவரில் தான் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ சாப்பிட்றதுக்கு தேவையான இலையெல்லாம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பத்து நாளுக்கு முன்னாடி கட் பண்ணலையா அந்த இலையை எடுத்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து புதுசு வந்து கட் பண்ணது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இது அழகாக ரெயின் கோட் கவரில் போட்டு அழகாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தாலும் க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல மேனேஜ் பண்ணிக்கலாம் கிட்டே ரெயின் கோட் கவர் இல்லைனா நீங்கள் நார்மலாக இருக்க கேரி பேக்கில் கூட அதாவது திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கணும் அந்த மாதிரி பேக்கில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கவரை நாம் எங்கே வைக்க போகிறோங்கிறதான் முக்கியமான விஷயம் இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் தாங்க எடுத்து வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பதினஞ்சு நாள் இல்லைங்க அதுக்கு மேலேயுமே வந்து இந்த இலை சூப்பராக இருக்குது விசேஷ நாள்லாம் காசு வந்து அதிகமாக கொடுத்து நம்ம வாழை இலை வாங்குவோம் இல்லையா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம இலையை வாங்கி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா எத்தனை நாளானாலும் அப்படியே இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது நீங்கள் இருந்து எடுத்து உடனே யூஸ் பண்ண கஷ்டமாக இருந்தால் திரும்பவும் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நான் டென் டேஸ் வரைக்கும் எப்படி இருக்குதுங்கிறத தான் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் ஆனால் இது அதிகப்படியாக டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் கூடவே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணால் நான் சொன்ன மெத்தடில் வந்து ஸ்டோர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வேறு ஒரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ